இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியல்ல இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து இந்த யமுனாவுடைய காதல் கதை ஆரம்பத்துல இருந்தே ஏனோ தெரியல அந்த யமுனாவோட காதல் கதை மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இந்த ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு கூட சொல்ல கூட தோணாது முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அக்காவுடைய காதலர் அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு காதல் வந்திருக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் தான் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்கா போனதுக்கப்புறமா அக்கா ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரூட் கிளியர் ஆகிடுச்சுங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராகினி இந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் நம்ம அப்பாவுடைய சாவுக்கே காரணமானவங்க அப்படிங்கறத தெரிஞ்சும் கூட அதெல்லாம் விஜய் மாமா இருக்கார் பாது பாரு ராகினி போனாதான் என் ரூட் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அஜய் கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாகவும் என்னதான் இருந்தாங்க இருந்தாங்க வாய் கூசாமல் அப்போ பொய்யெல்லாம் பேசி கடைசியில் வந்து பல விஷயங்கள் அப்பவும் செஞ்சாங்க சோ இதெல்லாம் நடந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அப்படியே அவங்க அழுதுகிட்டே இருக்காங்களாம் அழுதுட்டு இருக்கிறத வந்து குமரன் பார்த்து குமரன் வருத்தப்பட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும் பொழுதே அங்கே கங்கா வேற வந்துடுறாங்க பரிச்சையை நினச்சி பயந்து அழறா அப்படிங்கிறத சொன்னால் பரிச்சை தானா நானும் இப்படி தான் சின்ன வயசுல இப்படி தான் பரிச்சைக்கு பயந்து போய் குணா கேஸ் பக்கத்தில் போய் குளிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் தான் எங்கள் அம்மா கூப்பிட்டு அடிச்சு அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த கதையெல்லாம் இப்ப சொல்லி இவங்க ஓடி பெற போற அப்சாம இருங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க கங்கா உள்ள போய் படுமாப்பமா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டுருறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுதே இப்போ இவங்க உள்ளார போய் எல்லாரும் படுத்துறாங்க படுத்ததுக்கு பிறகும் இப்போ ஒரு மாதிரி கண்ணீரும் கம்பளையுமாவே இருக்காங்க தூங்க முடியாமல் இருக்காங்க இவங்க எம்னா அதனால் நைட்டு கிளம்பி வெளில வந்து உட்காந்து அழுதுகிட்டே வெளில இருக்கு அழுதுகிட்டே அவங்க எங்கேயோ போகிறாங்கங்கிறத இப்போ இப்போ காவேரி பாத்துறாங்க பார்த்து பின்னாடியே துரத்தி ஓடி போய் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை என்னத்துக்கு ஒரு மாதிரி இருக்கா என்ன ப என்ன ஆச்சு யாராவது திட்டினாங்களா வீட்டில் திட்டினாங்களா நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல எக்ஸாம் இருக்கும்போது படிக்கவும் இல்லை அழுதுகிட்டே இருக்க என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க கேட்கும்பொழுது தான் அவங்க வந்து இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விடுக்கா விடு எனக்கு பிடிக்கல என்னையும் பிடிக்கல யாரையும் பிடிக்கல அதான் அப்படியே போயிடலாமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இப்போ ஒரே சமயத்தில் இப்போ இனியாவும் வந்து அந்த கிளம்பி இங்கே போயிடலாம்னு பார்க்குறாங்க பாகியலட்சுமி இங்கே மகாநதியில் இவங்க இங்கேயா கிளம்பி போயிடலாமான்னு பாக்கிறாங்கன்னு நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ உடனே வந்து என்ன ஏன் இப்படி பேசுற பைத்தியக்காரி மாதிரி ஏதாச்சும் பேசுறது என்ன நடஞ்சிங்கிறத சொல்லு அப்படின்னா என்கிட்ட பொய் சொல்லிடுற என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணி என்னை படிக்க வச்ச படிக்க சொன்னேன் நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா முதல் காரணம் உங்கள் படிக்க சொன்னதுக்கான காரணமே என்னன்னா அப்பா நீ கலெக்டர் ஆவன்னு நினைச்சாரு நீ நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு அப்படிங்கறதான் சோ அப்பா மேலையும் பாச்சான்ல எதுவும் இல்லை ஆனா இவங்க வந்து என்ன அப்படின்னா வந்து இப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நிபின் நம்ம கூட வந்து சேரமாட்டாங்கிற மட்டும் தான் முக்கியமான அதனால கலெக்டரே வேணான்ட்டாங்களா கலெக்டர் வந்து பரிசு எழுத வேணாம்ட்டாங்களாம் இப்படி ஒரு கலெக்டர் தேவையா சொல்லுங்க இப்படி ஒரு நீங்க நீங்கள் இப்படி ஒரு எண்ணத்தோட இப்படி ஒரு இதோட போய் கலெக்டரா என்னது மக்களுக்கு என்னத்தை சேவை செய்ய போறீங்க நீங்கன்றது நமக்கு ஸோ இதுக்கு பிறகு தான் வந்து இப்போ என்ன ஆச்சு எதுக்கு இப்படி அப்படின்னா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காதுக்கா நிவின் கிட்ட புதிதானே சொல்லி நிவின் பற்றி கிட்ட புதிதானே சொல்லியிருக்க ஏன் அவரை எங்கள்கூட பேச வச்சேன் அப்படின்னா தான் நீ படிப்பான்ட்டு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுக்கா அப்படின்னு நக்கலாக ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி பேச வந்து நிறுத்திட்டாங்க என்ன விஷயம் என்ன விஷயம்னு கேட்டால் அவர் மனசில் நினச்சதெல்லாம் மட்டும் மட்டும்தான்ங்கிறாரு அப்படின்னு அங்கே நடந்ததை சொல்கிறாங்க நிவின் வந்து நான் வந்து என் மனத்து இருக்க ஒரே பொண்ணு காவேரி மட்டும் தான் நான் திருப்பி காவேரிக்கா தான் காத்திருக்கேங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் சொல்ல சொன்ன உடனே சம கடுப்பாயிட்டாங்க என்ன நம்மளையா நீ அப்படின்னா நடிக்காதக்கா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல எனக்கே சீமாக தான் இருக்கு நீ பண்றதெல்லாம் ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இவங்க அந்த டோனில் பேசினவுடனே இன்னும் அப்செட் ஆயிட்டாங்க காவேரி கோவமாக கிளம்பி இவங்க போக நேராக அடுத்த நாள் காவேரியை பார்த்து என்ன பேசுனீங்க நீங்கள் யமுனா கிட்டே அப்படின்னு நிவின் கிட்டே கேட்குறாங்க சம கோபத்தோட்ருக்காங்க நிவின் நீ வந்து நான் என்ன பேசினேன் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா திருப்பி திருப்பி கல்யாணம் கல்யாணம் பேசினா பரிச்சைக்கு நான் அவர்கிட்ட பேசியிருக்கக்கூடாதான் இருந்தாலும் வேற வழி இல்லை என்னால் வந்து தாங்க முடியாமல் நான் பேசிட்டேன்னு ஒன்னு அது எனக்கு புரியுது நீங்க ஏன் பேசினீங்க எதுக்கு பேசினீங்கிறது எனக்கு புரியுது அது விஷயம் இல்லை ஆனால் அதை தவிர வேற என்ன சொன்னீங்க எனக்கு பிடிக்கல வேணான்னு சொல்றதை தவிர வேற என்ன சொன்னீங்க அப்படின்னா அவ ஒன்னும் சொல்லலையே நான் வந்து ஒரு பொண்ணு இருக்கான்னு தான் சொன்னேன் அப்படி இப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்க இந்த பாருன்னு ஏன் உங்களுக்கே சொல்றதுக்கு நாக்கு கூசுதா அருவருப்பா இருக்கா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் கழுத்துல இருக்க தாலியை பாருங்க அப்படின்னு காமிக்க அப்படியே கடுப்பாவாரு நிவின் நாளைக்குதான் அவர் வேற உண்மையை சொல்ல போறாரு இதுக்கப்புறம் விஜய்க்கும் காவேரிக்கு வேற பிரச்சனை காத்துட்டு இருக்குங்கிறத பத்தி உங்க கருத்து என்னங்கறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருளர்களுக்கு வணக்கம் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து